வெல்கம் டு தி தி சமையல். இன்றைக்கி சமையலில் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு வானலை அடுப்பில் வச்சு ஒரு கப்பு தண்ணியை ஊற்றிக்கணும். தண்ணி நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு அதே ஒரு கப்பு, அந்த கப்பாலேயே ஒரு கப்பு ரவை எடுத்து அதை நல்லா கிண்டி விடுங்க. கரெக்டாக இருக்கும், ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். நல்லா ஆகிடும், கிண்டி நல்லா வெந்து வந்ததும் அடுப்பு அணைச்சிடுங்க. அணைச்சிட்டு அப்படி ஓரமாக வச்சுருங்க. ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு ஆவி வச்சு எடுத்து இது மாதிரி சீவி வச்சுக்கோங்க. நல்லா சீவி எடுத்து வச்சுக்கோங்க. கால் கிலோ ரவைக்கு கால் கிலோ உருளைக்கிழங்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி துருவி வச்சுருங்க. அதை வச்சுட்டு இந்த ரவை நம்ம வேக வச்சுருந்தோம்னா அந்த ரவை ஆறினதுக்கப்புறம் ஒரு தட்டில் போட்டு நல்லா பிகஞ்சு விடுங்க. நல்லா மாவு நல்லா ஈஸாக வர வரைக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிகையணும். பிகஞ்சதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு நம்ம துருவி வச்சுருந்தோம்னா அதையும் அதில் போட்டுருங்க. போட்டு ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சு விடுங்க. ரெண்டும் மிக்ஸ் ஆகணும், நல்லா பிணைஞ்சு விடுங்க. திரி திரியாக இல்லாமல் இது மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிருக்கும் பாருங்கள். தொட்டு பார்த்தா எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு பிணைஞ்சிடும். பிணைஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து கொஞ்சம் மாவு தடவிக்கோங்க. மைதா மாவோ கோதுமை மாவோ உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அதை தடவி விட்டு அது விட்டு நல்லா வேலிச்சு விட்டுக்கோங்க. நல்லா வேலிங்க. நல்லா அந்த இது கல் ஃபுல்லாக வரா மாதிரி நல்லா வேலிச்சு விட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் ரவையும் உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. டக்குன்னு செஞ்சு நம்ம பசங்களுக்கு சுட சுட சாயந்தர நேரத்தில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி தான் பாருங்க. கருகுலாம் வந்துச்சு. இதுக்கப்புறம் கத்தியில் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி துண்டு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன கிரி கிரி விட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். நல்லா பாருங்க, இதே மாதிரி கிரி போட்டு ஒன்றுமே எடுத்து பிளேட் வச்சிடும். ஒரு வானலில் எண்ணெயை காயிட்டு போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வரும், வந்து வந்துடும். நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முருன்னு சாப்பிட்றதுக்கு இதை சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சாயந்தரம் நேரத்தில் ஒரு பார்ட்டி, நம்ம பசங்களுக்கு சின்னதாக பார்ட்டி வைக்கும் போது இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு சர்மமும் இல்லை, செலவும் அதிகம் இல்லை. இந்த டிஷ்ஷை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இதன் சுவை எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.